கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு ஒருவர் பிச்சை எடுத்தால் கூட தவறில்லை என்பதுதான் அவை மொழி. ஆனால் பள்ளி செல்வதற்கு முன்பாகவே பிச்சை எடுப்பதற்கு பாடம் பயில்கின்றனர் இந்த பிஞ்சுகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாத சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு கடலில் வழிபட்டு வருகின்றனர். அதிலும் அமாவாசை போன்ற நாட்களில் நீர்நிலைகளில் புனித நீராடி தங்கள் முன்னோருக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் செய்வதும் வழக்கம். அந்த வகையில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ராமநாதபுரத்தை அடுத்த திருப்புள்ளானி சேதுக்கரை கடலில் பக்தர்கள் ஏராளமானோர் புனித நீராடி வந்தனர். அப்போது திதி கொடுத்து விட்டு கிளம்பிய பக்தர்களை சுமார் 10 குழந்தைகள் சூழ்ந்து கொண்டு யாசகம் கேட்டதால் திடீரென பரபரப்பு ஏற்பட்டது. வழக்கமாக முதியவர்கள், ஆதரவற்றோருக்கு, காவி உடையணிந்த சாமியார்களுக்கு யாசகம் அளிக்கும் பக்தர்கள் சின்னஞ்சிறு குழந்தைகளை கண்டதும் திகைத்து போய் நின்றனர். சக நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்த குழந்தை கூட தாங்கள் என்ன செய்கிறோம் என தெரியாமல் கையில் கிண்ணத்தை ஏந்தி ஒவ்வொருவரையும் நாடி சென்று யாசகம் கேட்டது காண்போரை கண்கலங்கச் செய்தது. இன்னும் சில குழந்தைகளிடம் அருகில் இருந்தவர்களே இப்படி பிச்சையிடு, இவர்களிடம் போய் பணம் கேளு என உற்சாகப்படுத்தியதும் அதனை கேட்டு இந்த பிஞ்சுகள் விளையாட்டு போல நினைத்து ஓடி ஓடி பிச்சை எடுத்தனர். வறுமையில் வாழ முடியாமல் குழந்தைகளை வைத்து பிச்சை எடுப்பவர்களை மாவட்ட நிர்வாகம் கண்டறிந்து அவர்களின் வாழ்வாதாரத்தை காக்குமா? பேனா பென்சில் புத்தகம் தூக்க வேண்டியதற்கு பதிலாக திருவோட்டினை தூக்க விடாமல்